Hey everyone, welcome back to the channel. This is Soumya from Book Feast. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டெசர்ட் அனிமல்ஸ். இட் இஸ் ப்ரிஸ்கிரைப்ட் சிலபஸ் ஃபார் கிளாசிக்ஸ் இங்கிலீஷ் சிபிஎஸ்இ என்சிஇஆர்டி. டெசர்ட் அனிமல்ஸ் அப்படின்ற இந்த ப்ரோஸில் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ஸ்னேக்ஸில் ராட்டில் ஸ்னேக், கேமல் அண்ட் மாங்கூஸ். டெசர்ட்ஸ், பாலைவனங்கள். இந்த ஏர்த்துலேயே ரொம்ப ட்ரையாக வறண்டு போயிருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இடம் வந்து டெசர்ட்ஸ், அதாவது பாலைவனங்கள். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நாளைக்கோ இல்லை கொஞ்சம் மாதத்துக்கோ இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கோ வந்து மழையே இல்லாமல் கூட இருக்குமா. டெசர்ட்லேயும் வந்து அனிமல்ஸ் வாழ்ந்துட்டு வருது. அந்த அனிமல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டெசர்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த டெசர்ட் அனிமல்ஸ் வந்து தண்ணி இல்லாமல் சர்வைவ் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணும், தன்னுடைய உணவுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்காக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வருஷத்துக்காக இருந்தாலும் சரி, தண்ணி இல்லை மழை இல்லைன்னா இந்த அனிமல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றியும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் தண்ணி இல்லைனா கூட இருந்துடலாம், அந்த இடத்துல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் இந்த அனிமல்ஸ் எல்லாம் எப்படி வந்து தன்னை சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா ஜர்பிள். ஸோ ஜர்பிள் அப்படின்றது வந்து மவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் அனிமல். இந்த ஜர்பிள் வந்து என்ன பண்ணுமா, காலையில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால மண்ணுக்கு அடியிலையும், சாயந்தரம் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால சாயந்தரம் நைட்டும் மண்ணுக்கு மேலேயும் தன்னுடைய உணவை தேடி வருமா. செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தா டார்க்லிங் இந்த பீட்டில்ஸ். ஸோ இந்த டார்க்லிங் பீட்டில்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய கால் பாதத்தில் வந்து மாய்ஸ்சர், ஈரப்பதத்தை வந்து சேகரித்து வச்சுருக்குமா. காற்றின் உதவினால் அந்த ஈரப்பதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மவுத் வரைக்கும் கொண்டு வந்து அதை ஸ்வாலோ பண்ணுமா. டெசர்ட்ஸ்னால் பாலைவனம் அப்படின்னு தெரியும். அதுக்காக இருக்கிற எல்லா டெசர்ட்டோடைய எண்டுலேயும் வந்து ஒரு தண்ணி, ஒரு கடல் மாதிரியோ இல்லை வந்து ஒரு நதி மாதிரியோ எதுவும் இல்லை அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ கடல் தண்ணியோடு சேர்ந்த டெசர்ட்டும் இருக்குது, ப்ளஸ் வந்து சாண்ட் டியூன்ஸோடு ஃபில் பண்ணப்பட்ட டெசர்ட்ஸும் இருக்குது. சாண்ட் டியூன்ஸ் என்ன அப்படின்னா என்னென்னா மண் குவியல். அதே மாதிரி ரொம்ப ராக்கியாக பெபிள்ஸ், கூழாங்கல்லாம் நிரப்பப்பட்ட டெசர்ட்டும் வந்து இருக்குது. நிறைய புஷஸ், குட்டி குட்டி புஷஸால் கவரான டெசர்ட்டும் இருக்குது. இந்த டெசர்ட்லாம் எப்படி இருந்தாலும் ஸ்ப்ரிங் சீசனில் பார்க்கும்போது வந்து கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ் வந்து நிறைய அந்த டெசர்ட்டில் பார்க்க முடியுமா. இங்கே ஸ்னேக்ஸை பற்றி பேசுகிறாங்க. இந்த உலகத்திலே மொத்தம் 2300 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து இருக்கான். இந்த ஸ்னேக்ஸுடைய சைஸ் பற்றி சொல்கிறாங்க. 15 சென்டிமீட்டர், அதாவது சிஎம்மில் தொடங்கி 11 மீட்டர்ஸ் எம், அது வரைக்கும் வந்து சைஸில் வந்து டிஃப்ரெண்ட்டான வேரியேஷனான ஸ்னேக்ஸ் வந்து நிறைய இருக்கான். ஸோ ஸ்னேக்ஸ் அப்படின்னாலே வந்து மற்றவங்களுக்கு காயப்படுத்தக்கூடியது அப்படின்றது கிடையாது. ஹார்ம்லெஸ், மற்றவங்களை காயப்படுத்தாத ஸ்னேக்ஸும் வந்து இருக்கான். இருந்தாலும் சில ஸ்னேக்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸை காயப்படுத்தக்கூடியது, ஹியூமன் பீயிங்ஸோட உயிரையே கூட வாங்கக்கூடியது. தன்னுடைய ஒரு கடையிலே வந்து ஹியூமன் பீயிங்ஸை கொல்லக்கூடிய ஸ்னேக்ஸ் எல்லாம் கூட இருக்கான். சில ஸ்னேக்ஸ் வந்து முட்டையிட்டு தன்னுடைய இனத்தை வந்து பெருக்கிட்டுருக்கு. சில ஸ்னேக்ஸ் வந்து தன்னுடைய யங் ஒன்க்கு வந்து பர்த் கொடுத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கன் டெசர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்னேக்கை பற்றி சொல்கிறாங்க. ரொம்ப ட்ரையாக ராக்கியாக இருக்கக்கூடிய டெசர்ட்டில் தான் இந்த ஸ்னேக் இருக்குமா. இந்த ஸ்னேக்கோடைய சவுண்ட் வந்து ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்னேக் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 30 மீட்டர் சுற்றி இந்த சவுண்ட் வந்து கேட்குமா. ஒரு காற்றுடைய ஸ்பீடை பற்றி நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா, ஒரு லைட்டோடைய ஸ்பீடை பற்றி சொல்ல முடியும் இல்லையா, அதை விட ரொம்ப ஸ்பீடாக வந்து இந்த ஸ்னேக் வந்து வருமா. இந்த பாம்புடைய பேர் பற்றி சொல்கிறாங்க. இதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ராட்டில் ஸ்னேக் இல்லை ராட்லர். மக்கள் மதியில் இருக்கக்கூடியதை வந்து விரும்பாத ஒரு பாம்பு. எதுக்காக ராட்டில் அப்படின்ற பேரை வச்சு டிஃபைன் பண்ணாங்கன்னு பார்த்தா, தன்னை யாராவது தொட்டாங்கன்னா எந்த இடத்துல தொட்டாங்களோ அந்த இடத்த வந்து ஷேக் பண்ணி காமிக்குமா. ஏன் அப்படின்னா தன்னை தொட்டவங்க வந்து பயந்து போய் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அப்படி போகாமல் மேலும் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால், அந்த வார்னிங்கை இக்னோர் பண்ணிட்டு இருந்தால், அந்த பர்சனாக இருந்தாலோ இல்லை ஒரு அனிமலாக இருந்தாலோ அவங்கள வந்து ஒரு கடியிலே வந்து கொண்டுடுமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற பாம்பை மாதிரி இந்த பாம்பாலையும் வந்து கேட்க முடியாது. தன்னுடைய வால் கொடுக்கக்கூடிய சத்தத்தை கூட இந்த பாம்பால் கேட்க முடியாது. மற்ற பாம்பை மாதிரி வைப்ரேஷன், தரையில் வரக்கூடிய வைப்ரேஷனை வச்சு தான் கண்டுபிடிக்குமா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு பர்சன் வந்து இந்த பாம்பு கிட்டே போகும்போது அந்த வைப்ரேஷனை, அந்த மூமெண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்குமா. ஆனால் அதே பர்சன் பக்கத்தில் நின்றுட்டு எவ்வளோ சவுண்டாக கத்தினாலும் அது இந்த பாம்பால் கொஞ்சம் கூட உணரவே முடியாதான். இந்த பாம்பை எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தா அமெரிக்கன் காண்டினென்ட், அதாவது கனடாவில் இருந்து அர்ஜென்டினா வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த பாம்பு என்ன உணவெல்லாம் சாப்பிடுது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. மைஸ் அண்ட் ஓல்ஸ். ஓல்ஸ் அப்படின்றது வந்து மவுஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமல், பிளான்ட்டை சாப்பிடும். ராட்ஸ், சிம்ப் மங்ஸ். ஸோ சிம்ப் மங்ஸ் அப்படின்னா என்னென்னா குரல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமல், அண்ட் இன்னும் நிறைய வெரைட்டிஸை வந்து சாப்பிடும் அப்படின்றத சொல்கிறாங்க.
குட்டி குட்டி அனிமல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுமா. நெக்ஸ்ட் ராட்டல் ஸ்னேக் வந்து எப்படி வேட்டையாடும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. தான் எந்த உணவை சாப்பிட போகிறேன், அதாவது தன்னுடைய ப்ரே என்னன்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் வெனம் பாய்சன் தன்னுடைய பாய்சனை செலுத்தி அந்த ப்ரேயை வந்து கொன்னுடுமா. கொன்னதுக்கப்புறம் மற்ற பாம்புகளை மாதிரி அப்படியே வந்து முழுங்கிடும். சில பாம்புகள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா சாப்பிடும், சில பாம்புகள் வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை சாப்பிடும். பைத்தான் மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய பாம்புகள்லாம் வந்து என்ன பண்ணுமா, ஒரு வருஷத்துக்கோ இல்லை அதற்கும் மேற்பட்ட வருஷத்துக்கோ கூட சாப்பிடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தா மங்கூஸ். ஸோ மங்கூஸ் வந்து எப்பயுமே தன்னோட இனத்தோடு சேர்ந்து போய் தான் வேட்டையாடுமா. அப்படி சேர்ந்து போனாலும் ப்ரிடேட்டர்ஸோடைய டேஞ்சர் பற்றியும் ப்ரிடேட்டர்ஸை பற்றியும் வந்து யோசிச்சுட்ருக்குமா. ப்ரிடேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா நேச்சுரலாகவே வேட்டையாடி இன்னொரு விலங்கை வேட்டையாடுறது காத்துட்டு இருக்கக்கூடிய அனிமல். நெக்ஸ்ட்டு இந்த மங்கூஸ் என்ன பண்ணுன்னா தன்னுடைய மூக்கை கொண்டு போய் குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் வந்து நுழைச்சி பார்க்குமா, அங்கே எதாவது சாப்பாடு கிடைக்குதா அப்படின்றத பார்க்குமா. ராக்ஸ் எல்லாம் வந்து தன்னுடைய பாஸ்னால திருப்பி அங்கே எதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்றத பார்க்குமா. கீழே தரைகள்லாம் வந்து தன்னோட நெகத்தை வச்சு வந்து சுரண்டி அங்கே எதாவது உணவு கிடைக்குதா அப்படின்றத பார்க்குமா. அண்ட் இந்த மங்கூஸ் செய்கிறதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப அம்யூசிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பார்ட்ஸில் பார்க்க முடியும். இந்த மங்கூஸ் வந்து தனியாக எங்கேயும் போகாது, கிட்டத்தட்ட 22-30 மங்கூஸ் வந்து கூட கம்பெனியாக தான் போகுமா. இதுக்காக மெயினாக போகும் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய சாப்பாடை வேட்டையாட. என்னென்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தா பீட்டில்ஸ், மில்லிபிட்ஸ் அண்ட் ஸ்மால் கிரியேச்சர்ஸ். ஸோ இந்த மங்கூஸ் வந்து வேட்டையாடுறதுக்கு ஒன்றா தான் போகும் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா. ஏன் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துக்கு வேட்டையாட போய் அந்த இடத்துலேருந்து பிரிஞ்சிட்டாலும் எப்பயுமே வந்து ஒரு மங்கூஸ் வந்து இன்னொரு மங்கூஸ் கூட டச்சில் தான் இருக்குமா. ஒரு ராக்கில் போய் பார்த்தாலோ இல்லை ஒரு புஷஸில் போய் பார்த்தாலோ ஏதாவது ஒரு ட்விட்டரிங் சவுண்டோ இல்லை ஒரு கத்துற சவுண்டோ ஒரு கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டோ ஏதோ ஒரு சிக்னல் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கும். எப்பயுமே வந்து தன்னை சுற்றி என்ன டேஞ்சர்ஸ் இருக்குது, அங்கே எதாவது ஈகிள் இருக்கா இல்லை அங்கே எதாவது ஹாவாக்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்துட்டே தான் இருக்குமா. பெரிய பெரிய பாம்புகள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும். அப்படி ஏதாவது பாம்போ ஈகிளோ ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துட்டா உடனே தான் கூட வந்த அந்த எல்லா மங்கூஸ்க்கும் வந்து அந்த அலாரம் சவுண்டை கொடுக்குற மாதிரி ஒரு அலாரம் கால் கொடுக்கும். உடனடியாக அங்கே என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத ஸ்பாட் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பிளேஸ்க்கு போயிடுமா. மங்கூஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஒரு பாம்புக்கும் ஒரு மங்கூஸ்க்கும் வந்து சண்டை வருது அப்படின்னா பாம்பை வந்து தான் எந்த ஒரு காயமும் படாமல் கொல்லக்கூடிய டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு அனிமல் வந்து மங்கூஸ். இந்த மங்கூஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமா, ஒரு பாம்பு கூட சண்டை போடும்போது அந்த பாம்பை வந்து தன்னை எதிர்த்து வர்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குமா. இந்த மங்கூஸ் வந்து எதிர்த்து வந்து அடிக்கவோ இல்லை வந்து அது மேலே கீரவோ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காதான். அந்த பாம்பு எல்லாத்தையும் ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாகி போனதுக்கப்புறம் தான் தன்னுடைய ஆக்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதன் மூலிமா தன்னுடைய மொத்த எனர்ஜியும் சேர்ந்து அந்த பாம்பை கொள்றதுக்கு பயன்படுத்திக்குமா. எல்லா ஃபீமேல் மங்கூஸுமே வந்து ஒரே டைம் தான் தன்னோட யங்வன்ஸ்க்கு வந்து பர்த் கொடுக்குமா. இதனால் எல்லா யங்வன்ஸையும் வந்து ஒரு டென் மாதிரி ஒரு கொகை மாதிரி அமைச்சு ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் பாதுகாப்பாங்க. அந்த இடத்த எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஓல்டு டெர்மைட் மவுண்ட் ஒர் ஹாலோ லாக். ஸோ டெர்மைட் மவுண்ட் அப்படின்னா பாம்பு புத்து எறும்பு புத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதுதான். இது மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் பிளேசஸ்லலாம் பார்க்கலாம். இங்கே வந்து தன்னுடைய யங்வன் எல்லாம் வந்து நல்லா பாதுகாத்து சேமித்து வச்சுருக்குமா. எல்லா அடல்ட்ஸுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பாடை தேடி வந்து போயிடுவாங்க. ஒன்று ரெண்டு மேல் மங்கூஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்த சுற்றி பாதுகாப்புக்கு நிற்பாங்களாம். நைட் டைம் மற்ற எல்லா மங்கூஸும் ரிட்டர்ன் வர வரைக்கும் இந்த மேல் மங்கூஸாக வந்து இந்த யங்வன்ஸ் எல்லாம் வந்து பாதுகாத்து ஒரு காட் மாதிரி அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அடுத்து எந்த அனிமல் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கேமல். 1000 இயர்ஸ்க்கு முன்னாடியே முதல் முதல்ல டொமஸ்டிகேட் பண்ணப்பட்ட அனிமல் வந்து கேமல். நெக்ஸ்ட் இந்த கேமல் எப்படி போத் வின்டர் அண்ட் சம்மரில் சர்வைவ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. வின்டரில் பார்த்தா தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஷாகி வின்டர் கோட்ஸ்னால தன்னை வார்மாக வச்சுக்குது. சம்மரில் பார்த்தா ஷார்ட் அட் ஐடி கோட்ஸ்னால தன்னை கொஞ்சம் கூலாக வச்சுக்குது. அண்ட் இந்த கேமல் எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா ஃபாரஸ்ட்டில் வசிக்கும் போது குட்டி குட்டி குரூப்ஸாக தான் வசிக்குமோ, அதை கிட்டத்தட்ட 30 கேமல்ஸ் கிட்ட தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோடைய தண்ணி தேவைகளை பற்றி சொல்கிறாங்க. ஒரு தாகத்தில் இருக்கக்கூடிய கேமல் வந்து 30 gallons ஆஃப் வாட்டர் வந்து குடிக்குமா, அதாவது 500 ஃபுல் கிளாஸஸ் வந்து 10 minutes குடிச்சிருமா. நார்மலாகவே வந்து ஒரு செடியிலேயோ இல்லை ஒரு மரத்துலேயோ இருக்கக்கூடிய எஸ்பெஷலி டெசர்ட்டில் வரக்கூடிய மரம் செடியில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்குமா. இதனால் 10 months வரைக்கும் தண்ணி குடிக்காமல் உயிரோடு வாழ முடியுமா. கைண்ட்ஸ் ஆஃப் கேமல் பற்றி பேசுகிறாங்க. கேமலுடைய ஹம்பை வச்சு கேமலை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ஹம்ப் இருக்கிறது, அதோடைய பேர் வந்து ட்ரொமேட்ரி கேமல். செகண்ட் வந்து ரெண்டு ஹம்ப் இருக்கக்கூடிய கேமல், இதோடைய பேர் வந்து பாக்டீரியன் கேமல். ஸோ கேமலுடைய ஹம்ப் தான் வந்து கேமலுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னராக இருக்குது, தன்னை சர்வே பண்ணிக்க டெசர்ட்டில் பாதும் காக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல்
நிறைய பேர் வந்து கேமலோட ஹம்பில் வந்து தண்ணி சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்றத நம்புவாங்க. ஆனால் கிடையாது, கேமலோட ஹம்பில் வந்து ஃபேட்டை தான் சேகரித்து வச்சுருக்குமா. இந்த ஃபேட் வந்து எப்போல்லாம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நரிஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வந்து இந்த கேமலுக்கு சாப்பாடே கிடைக்கலன்னா இதோடைய ஹம்ப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேட்டெல்லாம் கன்சியூம் பண்ணதுனால சுருங்கி போயிருக்குமா. கேமல் வந்து டெசர்ட் லைஃப்க்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி தான் தன்னுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, கேமலோடைய மவுத் வந்து ரொம்ப டஃப் அண்ட் ஹார்டாக இருக்குமா. ஸோ இதன் மாதிரி இருக்கிறதுனால டெசர்ட்டில் வரக்கூடிய த்ரான்ஸோ இல்லை காஞ்சி போன செடி கொடிகளையோ வந்து ஈஸியாக இந்த கேமலால் விழுங்க முடியுமா. ஸோ தட்ஸ் ஆல் டெசர்ட் லைஃப் பற்றியும், டெசர்ட்டில் வாழக்கூடிய அனிமல்ஸுடைய லைஃப் பற்றியும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துக்கோ. ஹோப் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஆர் தி அதர் வே. ஹாவ் அ ஆப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் ஃபார் த மோர் அப்டேட்ஸ்.